தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஐயா வணக்கம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஐயா, தரையில் விழுந்து அங்க பிரதேசனம் செய்கிறோம், அது செய்யறதுக்கான காரணம் என்ன ஐயா? எதற்காக அங்க பிரதேசனம் தரையில் உருண்டு சாமிக்கு வழிபாடு செய்கிறோம்? கண்ணு 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 பார்க்குது. ஆ கொச்சி, ஏசியை கொஞ்சம் கூட்டி வைப்பா. என்ன பிள்ளைங்கப்பா, அப்பா குளிர் தாங்கலை கொஞ்சம் கம்மி, சந்தேகம் இல்லையா? ஐம்புலன்கள் தெரியுதா? ஐம்புலன்கள்னு சொல்கிறோமே தவிர அது பத்து விதமாக செயல்படுத்தும்மா. அதனால்தான் தச காரியங்கள் தசேந்திரியம்னு சொல்லுவாங்க, அது அதுவும் உண்டு. அந்த அஞ்சுமே ஒன்று செயல்பாட்டில் குறைஞ்சி போனால் கூட சரி, போச்சு போச்சு. ஒன்றுமேல ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் வரையிறு அப்படின்னு போட்டு இங்கே உறுத்துதுன்னா அது உறுத்துனதா அப்படியே விட்டால் அது அஞ்சு நிமிஷத்தில் சரியாக போடும். போட்டு விட்டாங்க ஈன்னு நோண்டி அட்டி சக்க ஐ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 5000 ரூபா செக் எழுதி வச்சிட வேண்டியதுதான், இல்லாட்டி ஜிபே தான். இது கேட்கவே வேண்டாம். மிந்தியாவது கர்ச்சீப்பு துண்டு நுனி வச்சுருந்தாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பின்னு எல்லாம் வந்தது, இப்போல்லாம் அது இல்லை. அப்புறம் குறும்பி எடுப்பதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசுக்கு கம்பியில் ஒன்று, இப்போல்லாம் எதுவுமே வேண்டாம். எனது இயர் பட்ஸா, அங்கே இங்கே பாருங்கள் பட்ஸா போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறது. போச்சா? சந்தேகம் இல்லையே. இது தனித்தனியாக இருக்கும்பொழுது இவைகளுக்கு இந்தந்த பிரச்சனைகள் வரும்பொழுது மருத்துவர்கள்கிட்ட கூட போகிறோம், சரிப்பட்டு வரல. அம்மா ஆத்தா மாரியாத்தா சமயபுரம் மாரியாத்தா பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த கண்ணு சாக்க காது கண்ணு கண்மலர்கள் சாற்றுவது என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி இந்த பாதம் சாற்றுவதுன்னு உண்டு. இதெல்லாம் அங்கேயே கடலே விற்கிறாங்க கண்பலர்கள். இதெல்லாம் தெரியுதோ தெரியலையோ குழந்த உனக்கு, அந்த கண் காது அப்புறம் இந்த கால் கை இதெல்லாம் தனித்தனியாக விற்பாங்க. ஏன்னா அது அதுக்கு யார் யார் என்னென்ன பிரார்த்தனை செய்து கொண்டார்களோ நிறைவேறியதோ அதை வாங்கி அங்கே சுவாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிடுவாங்க. சென்னையில் முண்டக கண்ணி அம்மன் கோவில், நான் தப்பாக சொல்கிறேன் பார்க்குறீங்களா? அடியின் தெளிவாக நிதானமாக சொல்லியிருக்கிறேன். முண்டக கண்ணி, முண்டகம்னா தாமரை, தாமரை போன்ற கண்களை உடையவள்னு அர்த்தம். நம்ம இருக்க அந்த காவை நம்ம ஒதுக்கிட்டோம், டிலீட் பண்ணிவிட்டு அதான்ப்பா முண்டகண்ணி அம்மன் கோயில். முண்டகண்ணி அம்மன் கோயில் அம்பளை முண்டகண்ணியாக்கியாச்சு. எங்கே போக? அந்த முண்டக கண்ணி அம்மன் கோவிலில் இங்கேயாவது மற்ற ஒரு சில கோவில்களில் உண்டியலில் போட்டுருங்க, உண்டியலில் போட்டுருங்க அப்படின்னே அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் சென்னை முண்டக கண்ணி அம்மன் கோவிலில் அழகாக அந்த பூசாரி வராரு, இதை வாங்கி கொண்டு போய் நம் பார்வையில் படும்படியாக அப்பொழுதே அங்கே முண்டக கண்ணிக்கு சமர்ப்பணம் செய்கின்றார். இது இது நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும், இது இது நல்லா இருக்கணும்னு சந்தேகம் இல்லையே. இப்போ வா, சில கோவில்களில் உருவாரம் சாற்றுவதுன்னு உண்டு. இவ்வளோ பெரிய மண் பொம்மை இருக்கும், மண் பொம்மை இருக்கும், இதை வாங்கி கொண்டு சாற்றுவாங்க. இப்போ எல்லாம் அதாவது உடம்பில் அது எங்கே பார்த்தாலும் வியாதி உடம்பில், அதுக்கு என்ன பண்ணுறது? உருவாரம் சாத்துறதுன்னு வேண்டிக்கிட்டு அந்த உருவார பொம்மை இருக்கும், அதை வாங்கி அங்கே சா கொடுத்துட்டு உடம்பை ஃபுல்லாக சுவாமி சன்னதியில் உருட்டி எடுப்பார்கள். காரணம் எது இருந்தாலும் சரி, இது இது எல்லாம் நல்லா இருந்தாலும் இது சரியில்லைன்னு வச்சுக்கோம்மா, இதெல்லாம் இருந்து பிரயோஜனம் உண்டா? அதனால் இந்த பிணி தாப்
தாக்கி அது தாங்க முடியாமல் ஆன பொழுது அங்க பிரதட்சணம் செய்கிறோம். கண்கள் அவனை காண்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்ணுண்டு காண, கருத்துண்டு நோக்க, கசிந்து உருகி பண் உண்டு பாட, எண்ணுண்டு சார்த்து எதிர் நிற்க ஈசன் இருக்கையில் மண்ணுண்டு போகுதையா கெடுவீர் இந்த மானிடமே. இதோ பட்டணத்தார் வாக்கு, தெரியுதா? அதுபோல் இது இதற்கு செயல்கள் இருக்கின்றன அல்லவா, அது செயல்பட முடியாத நிலையில் இருக்கும் பொழுது, அப்பா ஓ அனுகிரகத்தினால பண்ணிட்டு இருந்தேன், என் உடம்பையே உன்னிடம் சமர்ப்பணம் செய்து விட்டேன் என்று முழு சரணாகதி, ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா டோட்டல் சரண்டர்னு சொல்கிறோமே, அது அதைத்தான் அங்கம். இந்த உடம்பு பிரதட்சணம், கால்களால் பயன் என் கரைகண்டன் முறை கோயில் கோல கோபுர கோகர்ணம் சூழா கால்களால் பயன் என் என்னையா தமிழ். இதெல்லாம் தமிழ் ஜனம் மூலமாக கூட சொல்லலைன்னா எங்கே போக, திரு அங்கமாலை இன்னும் பேர் அப்பர் சுவாமிகள் எழுதி வச்சுருக்காரு, வாரியார் சுவாமிகள்லாம் இதை சொல்லி பாராயணம் பண்ண சொல்லியிருக்காரு, தெரியுதா? காலனுடைய பயன் என்ன, கையினுடைய பலன் என்ன, இதனுடைய பயன் என்ன, வாயுனுடைய பயன் என்ன, எல்லாம் சொல்லி இப்போ தெரியுதா? இந்த முழு அங்கத்தையும் அவனுடைய சந்நிதியில் நாம் சமர்ப்பணம் செய்கின்றோம் என்பதுதான் அங்க பிரதட்சணம். ரொம்ப அழகாக சொன்னீங்கய்யா.